சாந்தி, எல்லோரும் பாபா நினைவில் கிஷி கிஷியாக இருக்கிறீங்களா? 23/1/2020 இன்றைய முதலின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. நிராகார தந்தை சிவபாபா தன்னுடைய வழியை கொடுத்து நம்மளை ஆஸ்திகராக்கிறார் இல்லையா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம மனிதர்கள் வழிப்படி இறைவனை புரிஞ்சுக்கிட்டோம், ஆனால் அது கரெக்டாக இறைவனை பற்றிய அறிமுகம் கிடையாது. ஸோ இறைவன் கொடுக்கிற அவரை பற்றிய அறிமுகத்தையும் அவருடைய வழி நாம் சொர்க்கத்தை அடைகிறதுக்கான நல்ல வழியையும் கொடுக்கிறார். அதை தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக தான் நம்ம ஆஸ்திகராகிறோம். அப்படி ஆஸ்திகராகிறதன் மூலமாகத்தான் அப்பா கிட்ட இருந்து ஆஸ்தி அடைய முடியும், இல்லாட்டினா அடைய முடியாது. அதனால்தான் பாபா குழந்தை ஆகாமல் யாரும் சொர்க்கத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. கேள்வி, ரெண்டு விஷயத்தில் நாம் ரொம்ப கவனம் கொடுக்கணும், அப்போ தான் அந்த எல்லையற்ற ராஜ்யத்தை அடைய முடியும், முழு ஆஸ்தியை அடைய முடியும். அது என்ன? ஒன்று படிப்பு, இன்னொன்று இந்த படிப்பை மற்றவர்களுக்கு கொடுக்குற சேவை. சேவை செய்யணும் அப்படின்னா உங்களுடைய நடத்தையும் நல்லா இருக்கணும். அப்போ நடத்தை மூணாவது விஷயம், அதுவும் நல்லா இருக்கணும் இல்லையா? படிப்பு, சேவை, நடத்தை. ஏன்னா நடத்தை சரியில்லைன்னா எப்படி சேவை பண்ண முடியும்? நம்ம கூட சேவை செய்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க, நம்ம சொல்கிறத யாரும் கேட்கவும் மாட்டாங்க. ஸோ ராஜ்யத்தை கொடுக்க போகிற இந்த படிப்பு மிக அற்புதமான படிப்பு. துவாபர யுகத்தில் இருந்து அங்கேயும் ராஜ்யம் நடந்தது இல்லையா? சத்யுக திரேதாயுக ராஜ்யம் தான் இப்போ படிக்கிறது, படித்து அடையிறது. துவாபர யுகத்திலிருந்து கிடைக்கிற ராஜ்யம் வந்து படித்து அடையிறது கிடையாது, தானம் புண்ணியம் பண்ணி அடையிறது, அதுக்கு பலனாக கிடைக்கிறது. ஆனால் இப்போ இந்த படிப்பின் மூலமாக 21 பிறவிக்கு இளவரசன் இளவரசிகளாக ஆகுறீங்க, ராஜ குடும்பத்திலேயே பிறப்பீங்க. இப்போவே எல்லாம் முடிவாயிடுது. ஸோ எது புத்திசாலித்தனம்? துவாபரோகத்தில் ராஜாவாகிறதா அல்லது சத்தியோகத்தில் ராஜாவாகிறதா? அது இல்லாமல் கடைசியிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பதவி அடைகிறதுக்கு அவ்வளோ உழைத்து சண்டை போட்டு முட்டி மோதி பல பகையெல்லாம் சம்பாதிச்சு ஆகி அப்பயுமே நிம்மதியாக இல்லை. ஏன்னா அதுக்கப்புறமும் எதுக்கு எடுத்தாலும் எதிர்ப்பு. ஸோ எது புத்திசாலித்தனம்? சத்தியோகத்தில் உயர்ந்த பதவி, சத்தியோகத்தில் பணக்காரனாக இருக்கிறது தான் ரொம்ப புத்திசாலித்தனம். அதனால் இந்த படிப்பில் கவனம் கொடுங்க, இந்த படிப்பு இந்த சேவையில் கவனம் கொடுங்க. பாடல், நம்முடைய யாத்திரை தனிப்பட்ட யாத்திரை. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, இந்த பாட்டுடைய ஒரு வரியை கேட்டிங்க, நம்மளுடைய யாத்திரை தனித்துவமான யாத்திரை அப்படின்ட்டு. ஸோ நம்முடைய யாத்திரையை வீட்டில் அமைதியாக உட்காந்து அமைதியிலேயே சுகதாமத்துக்கு போயிடுறது இல்லையா? நம்ம எங்கேயும் வெளியில் காட்டுக்கு போக போகிறது இல்லை, இமயமலை அங்கே இங்கேன்ட்டு யாத்திரை போக போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு அமைதியாக உட்காரணும் நினைவு யாத்திரையில் இல்லையா? நினைவுனாலே போகிறோம். ஸோ நினைவுனால் பரந்தாமத்துக்கும் சுகதாமத்துக்கும் போகிறதுலையே நிஜமாகவே சுகதாமத்துக்கு போயிடுறோம். மற்ற உலகியல் ஆன்மீக யாத்திரைகள் எல்லாம் பொதுவானது, அது யார் வேணாலும் போக முடியும். ஆனால் அதனால் எந்த பலனும் கிடையாது. ஆனால் உங்களுடைய நினைவு யாத்திரை தனித்துவமானது. அவங்க பண்ணுறது நினைவு யாத்திரையில், நாம் தான் நினைவு யாத்திரை பண்ணுறோம். ஏன்னா அவங்களுக்கு கடவுளை நினைக்கவும் தெரியாது, கடவுளை பற்றியும் தெரியாது. மனிதர்களுடைய புத்தி வந்து எங்கெங்கேயோ அலைஞ்சிட்டு இருக்குது. அப்படியே ஆன்மீகவாதிகள்னு சொன்னால் கூட குருமார்கள் பின்னாடி தான் அவங்க புத்தி அலையுது, கடவுள்கிட்ட போகலை இல்லையா? எல்லாரும் ராகவேந்திரன்றாங்க, இதுன்றாங்க, அதுன்றாங்க, கடைசியில் யாரும் கடவுள்கிட்ட போகலை. ராகவேந்திரர் வள்ளலார் இவங்களாம் கடவுளை நினைக்க ட்ரை பண்ணுறாங்க. அதேமாதிரி நம்ம கடவுளை நினைக்க ட்ரை பண்ணுறதுக்கு பதில் அவங்கள நினச்சிட்டு இருக்கிறோம். குழந்தைங்களுக்கு தான் பாபா கட்டளை கொடுக்குற, ஒரு சிவத்தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்க, அவர் தான் நிராகார தந்தை. ஸோ கடவுளை நம்புகிறவங்க எல்லாருமே கடவுளுடைய வழியை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது இல்லை? எல்லாருமே ராகவேந்திர பக்தர், வள்ளலார் பக்தர், எல்லோரும் கடவுளை நம்பிக்கை கொண்டவங்க தான். ஆனால் யார் கடவுள்னு தெரியாமல் மாட்டிக்கிட்டு கடவுளுடைய வழியை நினச்சிட்டு மனிதருடைய வழியை ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ எல்லா மதத்திலுமே மனித வழியை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா மதத்தை உருவாக்கியது மனிதர்கள் தான். ஸோ உலகத்தில் நிறைய விதமான கருத்துக்கள் இருக்குது, ஆனால் நிராகார சிவத்தந்தையுடைய வழி, நிராகார சிவத்தந்தை வந்து தான் கொடுக்குறார். அதை ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக மட்டும்தான் நாம் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவியும் முக்தியும் அடைகிறோம்.
இதை தவிர வேறு வழி கிடையாது முக்தி அடைகிறதுக்கும் சரி சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அதாவது ஜீவன் முக்தி அடைகிறதுக்கும் சரி. பாவம் மற்ற மனிதர்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியவே இல்லை. ஆனால் நான் கடவுளை நம்புகிறேன் கடவுளை நம்புகிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பலவிதமான வழி இருக்குதே, கடவுளுடைய வழி பலவிதமான வழியாக இருக்கும். ஒரு கடவுள்னா அவர் கொடுக்குற வழியும் ஒன்று தானே இருக்கும். சத்தியுகத்தில் ஒரே வழிப்படி தான் நடப்பாங்க. அங்கே கடவுள் வரமாட்டார், ஆனால் தானாகவே கடவுளுடைய வழிப்படி இப்போ ஃபாலோ பண்ணுறவங்க தான் அங்கே பிறப்பாங்க. அங்கே தானாகவே இறைவனுடைய வழிபடி நடப்பாங்க, ஏன்னா அது குணமாக மாறிடும். ஆனால் இந்த கலியுகத்தில் மனித வழியை படித்து கேட்டு அதன்படி நடந்து நடந்து பலவிதமான வழிகள் வந்துடுச்சு. ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்க, நாலு பேரும் நாலு வழியில் இருக்கிறாங்க, அப்புறம் எப்படி குடும்பம் அமைதியாக இருக்கும்? பலவிதமான தர்மங்கள் பலவிதமான வழிமுறைகள் எப்படியும் ஒரு லட்சக்கணக்கான வழிகள் இருக்கும். ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழி இருக்குது. ஆனால் இங்கே உங்கள் எல்லோருக்கும் ஒரே சிவத்தந்தை ஒரே வழி கொடுக்குறார். அதுதான் மிக உயர்ந்த வழி, அதுதான் உங்களை மிக உயர்ந்த மனிதனை மாற்றக்கூடிய வழி, தேவதையை மாற்றக்கூடிய வழி. மனிதர்கள் நீங்கள் படவிளக்கத்தில் யூஸ் பண்ணுற படத்தை பார்த்த உடனே அவங்க கேட்குறாங்க, இது என்ன, இது என்னென்னமோ சொல்கிறீங்க, இதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்ட்டு. என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்ககிட்ட சொல்லுங்கள், இது இறைவனை பற்றி அதாவது படைப்பவரை பற்றியும் அவருடைய படைப்பின் முதல் இடைக்கடை பற்றிய ஞானம்னு சொல்லுங்கள். இது படைப்பவரே உருவாக்கிய ஞானம், படைப்பவரே சொல்கிற ஞானம், வெளிப்படுத்துகிற ஞானம், சத்தியமான ஞானம் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த ஞானத்தை கேட்டு தான் நாங்கள் ஆஸ்திகரானோம், ஆஸ்திகர் ஆகிறதன் மூலமாக தான் நாங்கள் அப்பாவுடைய ஆஸ்தியை அடைகிறோம். நாம் நாஸ்திகரானதுனால தான் அப்பாவுடைய ஆஸ்தியை இழந்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? துவாபர யுகத்திலிருந்தே எல்லாருமே நாஸ்திகர் தான். ஏன்னா எல்லாருமே அப்பாவுடைய வழியை விட்டு எட்ட போகிறாங்க இல்லையா. ஆடுகள் பாதை மாறி போயின அப்படின்னு பைபிளில் சொல்லப்பட்ட மாதிரி எல்லாருமே அப்பாவுடைய வழியை விட்டு எட்ட போக ஆரம்பிச்சிடும். இப்போ குழந்தைங்களுடைய வேலை என்ன? நாஸ்திகர்களாக இருக்கிறவங்களை ஆஸ்திகர்களாக மாற்றுறது தான் உங்களுடைய வேலை. அவங்க பாருங்கள், ரொம்ப விழுந்து விழுந்து எல்லோரையும் நாஸ்திகர் ஆக்குற, ஏற்கனவே எல்லோரும் நாஸ்திகர் தான், அது அவங்களுக்கு தெரியாமல் இன்னும் பயங்கர நாஸ்திகர் ஆக்கணுன்ட்டு நாஸ்திக இயக்கங்கள் செயல்பட்டுட்டு இருக்குது. ஆனால் நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? அந்த வேகம் அது மாதிரி ஆயிரம் மடங்கு லட்சம் மடங்கு வேகம் நமக்கு இருக்கணும் இல்லையா? ஏன்னா அப்பாவை பற்றிய அறிமுகம் உங்களுக்கு மட்டுமே தெரியும். அந்த சிதம்பர ரகசியம், அப்பா எப்படி இருக்கிறார் என்ன கொடுக்குறாரு எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் யார்கிட்டையுமே சொல்லாமல் இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட கொடுத்து என்ன பிரயோஜனம்? இதுவே அப்பாவுக்கு பண்ணுற நிந்தனை தான் இல்லையா? திருமூர்த்தி படம் பாருங்கள், எவ்வளோ தெளிவாக இருக்குது. கண்டிப்பாக பிரம்மா மூலமாக உருவாக்கப்பட்ட பிராமணர்கள் தேவை இந்த ஞானத்தை மக்கள்கிட்ட போய் சொல்கிறதுக்கு. அதுக்காக தான் பிராமணர் இல்லையா, உலக சேவைக்காக படைக்கப்பட்டவர்கள் தான் பிராமணர்கள். இந்த யஜ்யமே பிராமணர்கள் சங்கமயோக பிராமண குழந்தைகளாக உங்கள் மூலமாக தான் நடக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான யஜ்யம். முதல்ல அனைவரிலும் உயர்ந்தவர் அந்த சிவத்தந்தை. நாம் எல்லோரும் எல்லா ஆத்மாக்களும் அவருடைய குழந்தை, அதனால் நமக்குள்ளே எல்லோருமே சகோதரர்கள் தான். அது எந்த மதமாக இருந்தாலும் சரி எந்த இனமாக இருந்தாலும் சரி எல்லாருமே அந்த ஒரு சிவத்தந்தையை தான் நினைக்கிறாங்க. ஆனால் அவர் யாருன்னு தெரியாததுனால அவங்க யாரெல்லாம் கடவுள் நினைக்கிறாங்களோ அவங்கள நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கடவுள் ஒருத்தர் தான், அவரை தான் அப்பான்னு சொல்கிறோம். ஊரில் இருக்கிற எல்லாரையுமே நாம் அப்பான்னு சொல்லிகிட்டு இருப்போம். யார் நமக்கு ஆஸ்தி கொடுக்குறாங்களோ அவங்க தானே அப்பா. ஸோ ஆஸ்தி அடையிறதுக்கான வழியை சிவத்தந்தை படைப்பவர் தான் கொடுக்குறார். படைப்புக்கிட்ட இருந்து அதை நாம் அடைய முடியாது. அதனால தான் எல்லோருமே அந்த ஒரு இறைவனை தான் நினைக்கிறாங்க. அவர் தான் சொர்க்கத்தின் படைப்பவர். இந்த பாரதத்தில் தான் வரார், ஒரே தடவை வரார். வந்து சொர்க்கத்தை படைக்கிற காரியத்தை தான் பண்ணுற, மற்ற எதுவும் மாயாஜாலெல்லாம் பண்ணலை. திருமூர்த்தியுடைய படம் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இப்போ உங்கள் எதிர உட்காந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா, யார் யார் உட்காந்துட்டு இருக்கிறாங்க? பாபாவும் தாதாவும். யார் பாபா யார் தாதா? அதுலேயே ரெண்டு அர்த்தம் வரும் தாதாவுக்கு, ரெண்டு அர்த்தத்துலையுமே கரெக்டாக இருக்கும். பாபானா அப்பா, தாதானா மூத்த சகோதரர். தாதாவுக்கு ஒரு அர்த்தம் அது, மூத்த சகோதரர். இன்னொரு அர்த்தம் தாதாவுக்கு தாத்தானும் ஒரு அர்த்தம் வருது. எப்படி பார்த்தாலும் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி பாபா,
இல்லை மூத்த சகோதரன் பார்த்தா பிரம்ம பாபா மூத்த சகோதரர் தாதாவாயிடுவார், சிவபாபா அப்பா ஆயிடுவார். அல்லது பிரம்ம பாபாவை அப்பா வைக்கிட்டிங்கன்னா, அதாவது பாபா வைக்கிட்டிங்கன்னா சிவபாபா தாத்தா, ஏன்னா பிரம்ம பாபாவுக்கும் ஒரு அப்பா. ஸோ அப்படி பார்த்தாலும் கரெக்டு தான். ஸோ இங்கே வந்து இன்றைக்கி சொல்கிறது வந்து சிவபாபா தாத்தா அப்படின்ற அர்த்தத்தில் சொல்கிறார். ஸோ தாத்தாவும் அப்பாவும் ஒரே உடம்பில் இருக்கிறாங்க. இந்த பிரம்மா மூலமாக சூரிய வம்ச ராஜ்யத்தை சிவபாபா ஸ்தாபனை பண்ணுறார். சிவபாபா சொல்கிறார், என் ஒருவனை நினைவு செய்யுங்க, உங்களுடைய பாவமெல்லாம் அழிஞ்சிடும், உங்களுடைய லட்சியம் முழுச தெளிவாக இருக்குது, முற்றிலும் தெளிவாக இருக்குது இல்லையா. குழப்பம்லாம் கிடையாது, பாவத்தை அழித்து நாராயணன் ஆகணும் அவ்வளோதான் இல்லையா. கோயிலுக்குள்ளே போனோன்னா என்ன பண்ணணும், காலை கழுவிட்டு தான் உள்ளே போகணும். அப்போ சொர்க்கத்துக்குள்ளே போனால் என்ன பண்ணும், ஆத்மாவை கழுவிட்டு தான் உள்ளே போகணும். தெளிவாக இருக்குது, ஆத்மாவை கழுவுறதுக்கு என்ன வழி, அப்பாவுடைய நினைவு இல்லையா. இந்த அக்னி நினைவு அக்னி, அதனால தான் பாபா வந்து இந்த மெடலை உருவாக்கியிருக்கிறார் இல்லையா, அதாவது பேட்ச். இதை வைத்து புரிய வைங்க அப்படின்ட்டு அவங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் எல்லாத்தையும் ரொம்ப சுருக்கமாக ரெண்டே வார்த்தையில் புரிய வைக்கிறோம் அப்படின்னு புரிய வை அப்படின்னு சொல்லுங்கள் இல்லையா. ஏன்னா ஒரு வினாடியில் அப்பாவுடைய ஆஸ்தியை நம்ம அடைய முடியும், இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஆஸ்தின்னா சொர்க்கம், அதை படைப்பவர் சிவன், அவரை நினைத்தால் அங்கே நீங்கள் போயிடலாம், அவரை நட்சத்திரம் மாதிரி நினைக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த மெடல் ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் நிறைய தேக உணர்வுடைய குழந்தைங்களுக்கு பாவம் இது புரியல, பேட்ஜ் வச்சு யாருமே புரிய வைக்கிறது இல்லை, அதனால தான் புரியலன்றார். இந்த மெடலில் ஒரு வினாடியில் முழு ஞானமும் இருக்குது இல்லையா. இதில் பார்த்திங்கன்னா இங்கே லக்ஷ்மி நாராயண் படம் இருக்குது, இதுதான் ஆஸ்தி. இப்போ திருப்பினா திருமூர்த்தி இருக்குது இல்லையா, மேலே சிவபாபா, கீழே விஷ்ணு, இந்த சைடு பிரம்மா, இந்த சைடு சங்கர், ஃபுல் ஞானமும் இதிலே வந்துடுது. ஆனால் பாவம் தெரியல, இதை வச்சு புரிய வைக்கணும், எதுக்கு குத்தி இருக்கிறீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியல, புரிய வைக்கிறதுக்கு தான் குத்தி வச்சுருக்கிறீங்க இல்லையா. ஸோ பாபா வந்து பாரதத்தை சொர்க்கமாக்குறார். ஸோ அதுலேயும் வேறு இன்றைக்கி வானிலும் சொல்லியிருக்கார், நிறைய தடவை சொல்லியிருக்கிறார், இதை பேட்ச் கேட்குறாங்கன்னா ஞானத்தை கொடுத்துட்டு பேட்சை கொடுங்கன்ட்டு. ஆ, இதெல்லாம் இல்லை, நீங்கள் மதுபன் வந்தால் தான் கொடுப்பேனா, கடைசி வரைக்கும் யாருக்கும் ஞானத்தையே கொடுக்க போகிறது இல்லை அப்புறம் இல்லையா. சரி, பாபா சொல்கிறார், பாபா வந்து பாரதத்தை சொர்க்கமாக்குறதுக்காக வந்திருக்காரு. ஏன்னா அந்த மாதிரி ஞானத்தை கொடுத்து எல்லாருக்கும் பேட்சை கொடுத்துட்டோம், அவங்க புரிஞ்சுட்டு அவங்ககிட்ட சொல்லணும் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு முரளி கேட்கணும். அது அப்போ என்ன ஆகும், இந்த பேட்சுக்காகவே நிறைய பேர் இதை கேட்பாங்க. அப்போ எல்லோரும் ஷட்டையிலும் பேட்ச் இருந்தால் ஈஸியாக பாபா பிரத்யக்ஷமாவார் இல்லை. இது எங்கே கிடைக்கும், வாங்க நாங்கள் அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்ட்டு வருவாங்க. பாபா சொல்கிற முழு ஞானமும் இருக்குது இந்த பேட்ஜில், பாரதத்தை சொர்க்கமாக்குறதுக்காக பாபா வரார். ஏன்னா பாபாவில் மட்டும்தான் இந்த பழைய உலகத்தை புத்தம் புதிய உலகமாக மாற்ற முடியும். புருஷோத்தம சங்கம யுகம் அப்படின்னு பாடப்படுது இல்லையா, புருஷோத்தம மாதம்னே இருக்குதுன்ட்டு பாபா சொல்கிறார். இந்த ஞானம் உங்களுடைய புத்திக்குள்ளே சொட்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ சொட்டு நீர் பாசனம் பார்த்திங்கன்னா அது எப்போவுமே ஈரமாக இருக்கும், ஏன்னா ஒரு சில மண்ணில் வந்து டக்குன்னு காஞ்சி போயிடும் தண்ணி. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் தண்ணியை சேர்க்கணுன்றதுக்காக ஒரு ஒரு சொட்டாக ஊற்றிக்கிட்டு இருக்கும். அப்படின்னா எப்போவுமே அது ஈரமாகவே இருக்கும் அந்த இடம். ஸோ அது மாதிரி நம்மளுடைய ஞானம் ஒரு ஒரு சொட்டு, அதாவது ஒரு ஒரு பாயிண்ட்டு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அதோடைய ஆனந்தமும் நமக்கு தெரியும். சில குழந்தைங்க வந்து நல்லா யோகம் பண்ணுறாங்க, ஆனால் பாவம் ஞானத்தை கேட்குறதே இல்லை, அப்புறம் என்னத்தை தாரணை பண்ணுவாங்க, இப்போ இது ஹடயோகம் மாதிரி ஆகிடுமே இல்லையா. ஸோ அப்படி இருக்கிறதும் வேஸ்ட்டு, வெறும் யோகம் மட்டும், ரெண்டுமே சமமாக இருக்கணும். நல்ல சேவை செய்யக்கூடிய குழந்தைங்க தான் இந்த ஞானத்தை தாரணையும் பண்ண முடியும் இல்லையா. ஏன்னா அவங்க ஞானத்தை கேட்பாங்க, அதை வச்சு உடனே சொல்லுவாங்க. அப்போ சொல்கிறதுக்காக புது புது பாயிண்ட் வரும்போது அவங்க பயங்கர ஆர்வமாகவும் கேட்பாங்க, அதனால் இந்த ஞானம் அவங்களுக்கு நல்ல தாரணையாகும். திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல அவங்களுக்கு நல்லா பதியவும் செய்யும், அவங்களுக்குள்ளே நல்லா ஆழமாக பதியும். பாபாவே வந்து மனிதனை தேவதையாக்கிற சேவை தான் பண்ணுறாரு, அவரே சேவாதாரி தான். அப்போ நீங்களும் சேவை செய்யணும் இல்லை. ஆனால் சில குழந்தைங்க எந்த சேவையும் பண்ணுறதில்ல,
நிறைய பேர் நான் சப்பாத்தி சுட்டேன் இட்லி சுட்டேன் அது ஒரு பெரிய சேவைன்னு சொல்லிக்கோங்க. அதான் பாபா சொல்கிறார், நீ குடும்பத்தில் இருந்தாலும் அதுதானே பண்ணேன், இங்கே புதுசாக வந்து என்ன பண்ணேன் இல்லையா. அந்த மாதிரி குழந்தைங்க பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்காத குழந்தைங்களால் என்ன பயன், எப்படி அவங்களுக்கு பாபாவுடைய இதய சிம்மாசனத்தில் இடம் கிடைக்கும். பாபா சொல்கிறரும், அனைவரையும் ராவணனுடைய ராஜ்யத்திலேருந்து விடுவிக்கிறது தான் நாடகத்தில் என்னுடைய பார்ட். ராமராஜ்யமும் ராவணராஜ்யமும் பாரதத்தில் தான் நினைவு செய்யப்படுது. ராவணராஜ்யத்திலிருந்து அனைவரையும் விடுவிக்கிறது தான் பாபாவுடைய வேலை. ஸோ பாரதத்துலேருந்து ராவணராஜ்யம் ராமராஜ்யம்னு சொல்கிறாங்களே தவிர ராவணன் யார் ராமர் யாருன்னே தெரியாது இல்லையா. அந்த ராவணன்கிட்ட நம்ம அடிமைப்பட்டு இருக்கிறோன்னு தெரிஞ்சால் தானே ராமர் வந்து நம்மளை விடுவிப்பார், அது சிவபாபா அப்படின்னு தெரியும். ஆனால் பக்தர்களின் கடவுள் பதித்த பாவனர் ஒருவரேன்னு பாடம் மட்டும் செய்கிறாங்க. அதனால் உங்கள்கிட்ட யார் ஃபஸ்ட்டு வந்தாலும் முதல்ல அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுங்க. ஸோ அவங்க இந்த ஞானத்தை எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவங்களா அதையும் நம்ம பார்க்கணும். அதுக்கேற்ப புரிஞ்சு அதற்கேற்ப நம்ம புரிய வைக்கணும். இல்லாட்டினா ஜஸ்ட் அப்பாவை நினைங்க, வெறும் காசு காசு நிலையிறவங்கன்னா நீங்கள் அப்பாவை நினைங்க, உங்களுக்கு வந்து நல்ல பிஸ்னஸ் நடக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் மட்டும் சொல்லிட்டு விட்டுணும். இல்லை ரொம்ப ஆர்வம்னா விஸ்தாரமாகவே புரிய வைக்கலாம். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தியை கொடுக்க வந்திருக்கிறார். 21 பிறவிக்கு சுகம் நிறைந்த சொர்க்கத்தை கொடுக்குறார். ஆனால் அவருக்குன்னு உடல் கிடையாது பாருங்கள் எவ்வளோ இல்லை. உடலே இல்லாதவர் நம்ம மேலே எவ்வளோ கருணை கொண்டு கொடுக்குறார். ஸோ உடலே இல்லாதவர் எப்படி இந்த ஞானத்தை கொடுக்க முடியும், ஆஸ்தியை கொடுக்க முடியும்? ஆஸ்தியை ஞானத்தை கொடுத்து தான் கொடுக்குறார். அப்போ எப்படி கொடுக்க முடியும், அவருக்கு உடல் வேணுமே ஞானத்தை சொல்கிறதுக்கு. அதனால தான் பவிஸ்வரர், நான் பிரம்மாவுடைய உடல் எடுத்து உங்களுக்கு இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து சொர்க்கத்தின் உயர்ந்த பதவியை அடைய வைக்கிறேன். இந்த மெடல் இதை புரிய வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போதும், ஒரு வினாடி தான் ஆகும் இல்லையா. இது வந்து ரொம்ப சின்னதாகவும் இருக்குது, எடுத்துகிட்டு போகிறதும் கஷ்டம் கிடையாது, மாட்டி விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு இருக்க போகுது. இருந்தாலும் கரெக்டு தான் இல்லையா, இதில் எல்லா ஞானமுமே இருக்குது. ஸோ நம்ம அந்த படம் நோட்டீஸ் எதுவுமே தேவை, அழகாக புரிய. ஏன்னா நான் பஸ்ஸில் போகும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டாங்க, இது என்ன பேஜ் அப்படின்னு கேட்டாங்க, கேட்பாங்க அது வேறு இருக்குது. கேட்காமலும் நம்ம புரிய வைக்கலாம், கேட்குறாங்க அதை பார்க்குறாங்கனால டக்குன்னு நம்ம புரிய வச்சிடலாம். சரி, இந்த அதேமாதிரி நிறைய பேர் ஒரு சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கிறிஸ்டின் வேறு நினச்சிக்கோங்க, ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கனால. ஸோ அப்போ நம்ம புரிய வைக்கலாம், இந்த பேஜ் வச்சு புரிய வைக்கலாம். ஆனால் புரிய வைக்கிற நீங்கள் ஆத்ம உணர்வுடையவராக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஆத்ம உணர்வுடையவராக இருக்கிற குழந்தைங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க. ஸோ ஆத்ம உணர்வில் இருக்கிறதுக்கு முயற்சியே பண்ண மாட்டாங்க யாருமே. அதனால்தான் பாபா சொல்கிறார், சார்ட்டு எழுதுங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் முழு நாளில் 24 மணி நேரத்தில் நீங்கள் எவ்வளோ கம்மியாக ஆத்ம உணர்வு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும், அல்லது பண்ணவே இல்லையான்னு தெரியும். நீங்கள் முழு நாளும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணால் கூட நினைவில் இருந்து ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இதற்கான முயற்சி நீங்கள் பண்ணணும். சென்டருக்கு வரும்பொழுது யோகத்தில் உட்கார வச்சு பாபா நினைக்க சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து நீங்கள் எந்த காரியமும் பண்ணுறது இல்லையே, காரியம் பண்ணாமல் உட்காந்து நீங்கள் யோகா பண்ணுறீங்க, அதுக்கு பேராக கர்மயோகி? காரியம் செஞ்சுக்கிட்டே அப்பா நினைவில் இருந்தால் தான் கர்மயோகின்னு சொல்ல முடியும். இல்லாட்டினா நினைவு பண்ணணுன்னாலே உட்காரணும் அப்படின்றது பழக்கமாகிடும் உங்களுக்கு இல்லையா. கடைசி நேரத்துலாம் அப்படிலாம் டைமே இருக்காது, நீ எங்கே அப்படியே யோகா உட்காந்துட்டு இருக்கும்போது தான் உயிர் பிரியுமா, எப்போ வேணாலும் பிரியும் தானே. அப்போ எப்போ வேணாலும் அப்பா நினைவில் இருக்கணுமே. ஸோ அப்படி காரியம் செஞ்சுக்கிட்டே நீங்கள் அப்பா நினைவில் இருந்தீங்கன்னா, அதாவது நினைவில் இருந்துக்கிட்டே காரியம் செஞ்சீங்கன்னா தான் உங்களை கர்மயோகின்னு சொல்ல முடியும். கண்டிப்பாக காரியம் செஞ்சு தான் ஆகணும். ஆனால் அந்த நேரம் நினைவு பண்ணும்போது கட்டாவது பார்த்தீங்களா, அதுதான் மாயையுடைய விளையாட்டு வந்து தடை பண்ணுறோம். ஸோ அங்கேயும் நீங்கள் நினைவு கட்டாகாமல் பார்த்துக்கணும், அதுதான் முக்கியம். எந்த குழந்தையும் நேர்மையாக சார்ட்டு எழுதுறது கிடையாது. ஒரு சிலர் நான் அரை மணி நேரம் நினச்சேன், முக்கால் மணி நேரம் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அரை மணி நேரம் முக்கால் மணி நேரமும் எப்போ நினச்சதாக இருக்கும்னா அதிகாலையில் உட்காந்து நினச்சிருப்பாங்க, அவ்வளோதான். முழு நாள் வேலை செய்யும்போதெல்லாம் என்ன ஆச்சு, இப்போ நீங்கள் நினைக்கல. பக்தி மார்க்கத்தில் கூட மனிதர்கள் அதிகாலையில் எழுந்து ராமர்
பேர் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த ருத்ராட்ச மலையை உருட்டிக்கிட்டே. ஆனால் அதுக்காக அப்படியே ராமர் நினைவிலே மறந்துட்டாங்க, அவங்களுக்கு வேறு எந்த எண்ணமுமே வரலன்னெலாம் கிடையாது. அவங்களுக்கும் நிறைய எண்ணம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் நல்ல தீவிர பக்தர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய புத்தியை கட்டுப்படுத்த முடியுது அவங்களால கூட. ஆனால் நமக்கு வாயை திறந்து சொல்கிற மந்திரம் கிடையாது, அமைதியான மந்திரம், அமைதியாக இருக்கிறதுக்கான மந்திரம் மன்மனா பவ, புது விஷயம். ஆனால் இது கீதையிலையும் இருக்குது, அதோடைய அர்த்தம் நமக்கு இப்போ தான் தெரியுது. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, சிவனுக்கு பதில் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பேரை போட்டதுனால பாவம் அவங்களுக்கு எதுவுமே புரியல. கிருஷ்ணரை நினச்சிட்டு இருக்கிறாங்க, ராம ராம ஹரே ராம ஹரே கிருஷ்ணான்னு பாடிட்டு இருக்கிறாங்க, எதுவுமே புரியல அவங்களுக்கு. கண்டிப்பாக உங்களோட மெடல்கள் இருக்கணும், மெடல்ஸ் இல்லையா. அதாவது என்ன அர்த்தம், ஒரு பேட்ச் சொல்ல நிறைய பேட்ச் நீங்கள் வச்சுருக்கணும். அப்போ தான் அவங்க கேட்டாங்கன்னா நீங்கள் உடனே இதை புரிய வச்சு இதை கொடுக்கலாம். அல்லது நீங்கள் ஒரு 7 நாள் வாங்க, அல்லது ஒரு 2 நாள், அல்லது நீங்கள் அந்த யோகா அவங்க பண்ணுறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கூட கொடுக்கலாம். ஏன்னா அப்போ தான் இது ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். பாபா இல்லையா ருத்ராட்ச கொட்டை போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அதை போடணும், யாராலையும் முடியாத ஒன்று என்னால் முடியும் அப்படின்னு காட்டிக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குதுன்னா அப்போ அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பேஜும் குத்திக்கலாமே அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஏன்னா ருத்ராட்ச கொட்டையே பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரிய விரதம் கடைப்பிடிக்கிறவங்க தான் போடுவாங்க இல்லையா. சரி, ஸோ அவங்களுக்கு சொல்லுங்கள், இந்த ஞானத்தை பிரம்மா உடல் மூலமாக உடலற்ற சிவத்தந்தை புரிய வைக்கிறாரு. எங்களுடைய அன்பெல்லாம் அந்த சிவத்தந்தை மேலே தான் இருக்குது, அவரைத்தான் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்கள். பாவம் மனிதர்களுக்கு ஆத்மாக்களை பற்றிய ஞானமும் இல்லை, பரமாத்மாவை பற்றிய ஞானமும் இல்லை. பாபாவை தவிர வேறு யாராலையும் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. திருமூர்த்தி சிவனுடைய படம் ரொம்ப முக்கியமானது, அதில் அப்பாவையும் ஆஸ்தியும் பற்றி ஞானம் இருக்குது. மற்றபடி இந்த சக்கரத்தை புரிஞ்சிக்கிறது ரொம்ப ஈஸி. நாம் இந்த கண்காட்சிகளெல்லாம் லட்சக்கணக்கான பிரஜைகளை உருவாக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா எப்படியும் ஒரு ராஜ்யத்தில் ராஜாக்கள் கம்மியாக தான் இருப்பாங்க, பிரஜைகள் தான் அதிகமாக மில்லியன் கணக்கில் இருப்பாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் பிரஜைகள் ஆகிடுவாங்க, அதுக்கு பெரிய முயற்சி பண்ண வேண்டியது இருக்காது. ஆனால் ராஜாக்களை உருவாக்குறதுக்கு தான் நம்ம ரொம்ப முயற்சி பண்ணணும். யார் நிறைய சேவை செய்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக உயர்ந்த பதவி அடைவாங்க. சில குழந்தைங்க சேவை செய்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க, நான் வேலையை விட்டுட்டு வந்து முழுக்க முழுக்க சேவை செய்யணும்னு விரும்புகிறேன் பாபா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு போதிய அளவுக்கு காசு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது பாபாவே வருவானியில் வந்து நிறைய காசு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேவை செய்யுங்க அப்படின்னும் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அந்த காசு சம்பாதிக்கிறதுல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னும் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி மற்ற விஷயங்கள் சொல்கிறாங்க, நான் பாபாவுடையவராக ஆகிட்டேன் அதனால் என்னை சிவபாபா பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் இந்த பிரம்மா பாபா உடலில் கூட அவருடைய வயோதிக நிலையில் வானப்பிரஸ்த நிலையில் தான் வரேன், எல்லா கடமையும் அவர் முடித்த பிறகு தான் நான் வரனே இல்லையா. தாய்மார்கள் வந்து ரொம்ப சின்ன சின்ன வயசுலலாம் பாபா குழந்தை ஆகுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக வீட்டில் இருந்துக்கிட்டு ரெண்டு விதமான சேவையும் பண்ண முடியும், அதாவது வீட்டை பார்த்துக்கிற சேவையும் பண்ண முடியும், ஆன்மீக சேவையும் பண்ண முடியும். அதனால் பாபா வந்து பொதுவாக அறிவுரை கொடுக்கல, அவங்கவுங்களுடைய சூழ்நிலையை பார்த்து அதற்கேற்ப கொடுக்குறார். ஏன்னா திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு பாபா சொல்கிறதுனால நிறைய பிரச்சனை வருது. ஸோ அப்போ ஓ இங்கே வர்றதுக்காக தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படி இருக்குது அப்படின்னு வச்சுக்காங்க. இதே வீட்டில் இருந்துட்டு எனக்கு கல்யாணம் பண்ணுறது பிடிக்கல அப்படின்னா யாருக்குமே பிரச்சனையும் கிடையாது இல்லையா. ஸோ பாபா முதல்ல ஒவ்வொருத்தருடைய கர்ம கணக்கையும் பார்க்குறார் அட்வைஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி. மெயினாக காமத்தை விடணும் இல்லையா. ஸோ குமார் குமாரிகளாக இருந்தாங்க அப்படின்னா காமம் மட்டும் இல்லாமல் பற்றில் வேறு மாட்டிக்க வேண்டியதாக இருக்கும் கல்யாணம் பண்ணால். ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் வேண்டாம் அப்படின்றாரு. ஸோ குமாரர்கள் கிட்ட பாபா சொல்கிறார், நீங்கள்
குமாரர்கள் கிட்ட பாபா சொல்கிறாரு, நீங்கள் இந்த சேவை செஞ்சு எல்லையற்ற தந்தை கிட்ட இருந்து ஆஸ்தி அடையலாம். ஏன்னா லௌகீக தந்தை கிட்ட இருந்து என்ன அடைய போகிறீங்க, வெறும் மண்ணு தான் அடைய போகிறீங்க, அதாவது தூசி தான் அடைய போகிறீங்க. காரணம் என்னென்னா, எல்லாமே இப்போ மண்ணோட மண்ணாக போக போகுது. இன்னும் இப்போ நாளுக்கு நாள் என்ன ஆகுது, டைம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால் சீக்கிரமாக நீங்கள் ஆஸ்தி அடையலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சரண்டர் ஆகுறாங்க, குமாரர்களும் சரி குமாரிகளும் சரி. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்தாங்கன்னா அது நிறைய பிரச்சனையை உருவாக்கும் இல்லையா, குழந்தைங்கள பார்த்துக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கும், கடமை இருக்கும். நிறைய குழந்தைங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து லௌகீக தந்தையுடைய சொத்தை அடைவேன் அப்படின்னு நினச்சிட்ருக்குறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, அது நீங்கள் அடைய மாட்டீங்க, அது சாம்பலாக போகுது, மண்ணோட மண்ணாக போகுது இல்லையா, டைம் கிடையாது, எப்படி நீங்கள் அடைய முடியும். அதனால் ஸோ இன்னொன்று, குழந்தைங்களுக்கு பேர குழந்தைங்களுக்கு நிறைய சம்பாதிச்சுட்டு சம்பாதிச்சு வைக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க, அதெல்லாம் மண்ணோட மண்ணாக ஆக போகுது. அதனால் உங்களுடைய ஆஸ்தியை யாரும் உட்காந்து சாப்பிட போகிறது கிடையாது, உலகமே அழிய போகுது, இப்போ எதுக்கு அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா, அதுக்காகவே நேரத்து வினைக்கு எனக்கு டைம் இல்லை, சேவை செய்ய டைம் இல்லை, டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாபா சொல்கிறார், மரணம் உங்கள் முன்னாடி வாயை பொழந்துட்டு இருக்குது, யாராலையும் அந்த அழியக்கூடிய சொத்தை இப்போ அடைய முடியாது, அடைஞ்சாலும் அனுபவிக்க முடியாது. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப கம்மியான குழந்தைங்க தான் தெளிவாக புரிகிற வகையில் புரிய வைக்கிறாங்க. யார் நிறைய சேவை செய்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக உயர்ந்த பதவி அடைவாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து மரியாதையும் கொடுக்கணும், அவங்கக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கணும் எப்படி சேவை செய்கிறாங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, 21 பிறவிக்கும் நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுக்க தான் போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அவங்க உயர்ந்த பதவி, உயர்ந்த பதவி அடைஞ்சாலே மற்ற பிரஜைகள் எல்லோருமே மரியாதை கொடுக்க தானே செய்வாங்க, அவங்க கண்டிப்பாக உயர்ந்த பதவி அடைவாங்க. அதனால் அவங்க எங்கே போனாலும் அவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க, அவங்களே கூட புரிஞ்சிக்க முடியும் அவங்க எந்த அளவுக்கு சேவை செஞ்சு அடைஞ்சிருக்கிறாங்க, ஆஸ்தி அடைஞ்சிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு ஆஸ்தி அடையிறதுக்கு தகுதி அடைஞ்சிருக்கிறாங்கன்னு அவங்களே புரிஞ்சிக்க முடியும். அதனால் இந்த படிப்பில் மட்டும் நம்ம போதும், சேவையில் போதும் அப்படின்னு திருப்தி அடைஞ்சிட கூடாது. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படித்து, எவ்வளோ சேவை முடியும் செய்ய முடியுமோ அவ்வளோ சேவை செஞ்சு எல்லையற்ற ராஜ்யத்தை முழு ஆஸ்தியை நாம் அடையணும், அதில் நாம் கவனம் கொடுக்கணும். இந்த படிப்பு எல்லையற்றது இல்லையா, 21 பிறவிக்கு உட்கார வச்சு சாப்பாடு போட போகிற படிப்பு இது, சாதாரண படிப்பு கிடையாது இல்லையா. ஸோ அந்த எல்லையற்ற ராஜ்யம் இப்போ ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது, அந்த எல்லையற்ற ராஜ்யத்தில் இளவரசன் ஆகிறதுக்காக தான் நீங்கள் இப்போ இந்த படிப்பை படிச்சுட்டு இருக்கிறீங்க. மனிதர்கள் வந்து செல்வத்தை தானம் பண்ணும் பொழுது ராஜ குடும்பத்தில் போய் பிறக்கிறாங்க, துவாபரகத்திலேருந்து அப்படி தான் ராஜாவாகிறாங்க இல்லையா. தானம் புண்ணியம் பண்ணுறதுனால தான் ராஜாவுக்கோ அல்லது பணக்காரர்களுக்கோ அவங்க குழந்தையாக பிறக்கிறாங்க. ஆனாலும் அந்த சந்தோஷம் எல்லாம் தற்காலிகமானது. ஆனால் நாம் படிக்கிற இந்த படிப்பின் மூலமாக வரக்கூடிய பலன் 21 பிறவிக்கு மட்டும் கிடையாது, 5000 வருஷமே வரும். ஏன்னா அந்த குணத்தின் அடிப்படையில் தானே துவாபரகத்துலேயுமே ஆஸ்தி கிடைக்குது. அதனால் இந்த படிப்பு மேலே முழு கவனம் கொடுக்கணும், ரொம்ப கவனம் கொடுக்கணும். அதேமாதிரி சேவை செய்கிறத பற்றியே கவலை இருக்கணும் எப்போவுமே நீங்கள். ஸோ உங்களுடைய கிராமத்துக்கு போய் சேவை செய்கிறதுக்கு ஆர்வம் இருக்கணும் உங்களுக்கு, அப்போ தான் நிறைய பேருக்கு நன்மை நடக்கும். ஆனால் இப்போ யாருமே அந்த மாதிரி சேவை செய்கிறதுக்கு ஆர்வம் உள்ளவர்களாக இல்லைன்னு பாபாவுக்கு தெரியும் இல்லையா. அந்த மாதிரி நம்ம கிராமத்தில் போய் சேவை செய்யணும் அப்படின்லாம் யாராவது நினைக்கிறாங்களா இல்லையா, அந்தளவுக்கு ஆர்வம் கொண்டவர்கள் ஆக யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. அதே நேரத்தில் ஆர்வமும் இருக்கணும், உங்களுடைய நடத்தையும் நல்லா இருக்கணும், ரொம்ப அன்பாக பணிவாக இருக்கணும். ஸோ சேவையோடு கூடவே நல்ல கேரக்டர் இருக்கணும், ஏன்னா கேரக்டர் நல்லா இல்லைன்னா பாபா பேர் கெட்டு தான் போகும், எகித்து பேரும் கெட்டு போயிடும், அதனால் உங்களுக்கு தான் நஷ்டம். அதனால் உங்களுடைய கேரக்டர் நல்லா இருக்கணும் இல்லையா. சேவை செய்கிற இடத்துல போய் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுன்னு இருந்தீங்கன்னா ஸோ பாபாவுக்கு தான் கெட்ட பேர் இல்லையா. ஸோ பாபா எல்லாத்தையும் தெளிவாக புரிய வைக்கிறாரு, இந்த மெடல் மேலே கவனம் கொடுக்கணும் சேவை இதை வச்சு சேவை செய்கிறதுக்கு. நாடகத்தின்படி இதுக்கெல்லாம் டைம் ஆகும் அப்படின்னு தெரியும். இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய டிரான்ஸ்லைட், டிரான்ஸ்லைட்னா உள்ள லைட் இருக்கும், வெளியிலேருந்து பார்க்கும்போது வெளிச்சமாக இருக்கும், நிறைய நேம் போர்டெலாம் அப்படி தானே வைப்பாங்க கடையில்,
இல்லையா? ஸோ அதேமாரி சென்டரில் பாபாவுக்கு வைக்கிறாங்க இல்லையா, பாப் தாதா ஃபோட்டோவும் பெரும்பாலும் ட்ரான்ஸ்லேட்டில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அது நல்லா இருக்குது. இன்றைக்கி குழந்தைங்க மேலே பிரகஸ்பதி திசை விழுது, ஆனால் நாளைக்கே பார்த்தா ராகு கிரகச்சாரம் வந்துடுது. ஸோ அதனால் ஜாக்கிரதையாக பார்க்கணும். ஒரு விடுபட்ட சாட்சியாளராக நாடகத்தில் பார்க்கணும். இன்றைக்கி பக்காவாக போயிட்டுருப்பாங்க பாபா குழந்தை, திடீர்னு நாளைக்கு பார்த்திங்கன்னா சாத்தானுடைய ஒட்டுமொத்த சொரூபமாக இருப்பாங்க. ஆனால் நாடகத்தில் இதெல்லாம் பதிவாயிருக்குன்னு நீங்கள் பாட்டுக்கு விலகி பாருங்கள். ஏன்னா ரொம்ப கம்மியானவங்களால தான் உயர்ந்த பதவி அடைய முடியும். ஸோ ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும், திடீர்னு மாயா வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்களுடைய இந்த ராகு கிரகச்சாரம் நீக்க முடியும் முடியாது அப்படின்னு நம்பிக்கை இல்லாமல் இருந்துடாதீங்க. முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு எல்லாம் இருக்கிற குறையெல்லாம் நீக்கிக்கிட்டே இருங்க. கவனம் கொடுங்க அதுக்கு. உங்களுடைய அந்த கிரகச்சாரம்லாம் நீக்கப்பட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் உடனே ஒரே பாய்ச்சலாக பாஞ்சு உயர்ந்த பதவி அடைய முடியும். அதனால் அதை நீக்குங்க. அதனால் நீங்களே நம்மளால் முடியாது அப்படின்ற எண்ணமே அந்த வார்த்தையே வரக்கூடாது, மனசில் கூட வரக்கூடாது. ஸோ உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை உருவாக்கிக்கோங்க, எதிர்காலத்தை உருவாக்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கல்ப கல்பத்துக்கும் அனைத்தும் அழிச்சிடுவீங்க, அழிச்சிக்குவீங்க. ஸோ அதனால் கவனம் கொடுங்க இல்லையா. இது ஒவ்வொரு கல்பத்திலையும் நடக்குது. அது இல்லாமல் இதோடைய எஃபெக்ட் வந்து பல ஜென்மமாக அனுபவிச்சுட்டு இருப்போம். ஸோ அதனால் உங்களுடைய வாழ்க்கையை அழிச்சிக்காதீங்க. முந்தைய கல்பம் மாதிரி மீண்டும் கிரகச்சாரம் வந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் அது அப்படி இல்லாமல் முந்தைய கல்பம் மாதிரி நான் அதை வென்றுட்டேன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அதை வெல்வதற்கான முயற்சி பண்ணணும். சரி, நாடகத்தில் இப்படி தான் வந்துச்சு போல இருக்க அப்படின்னு கவனம் இருக்கக்கூடாது. ஏன்னா பாபாவுடைய ஸ்ரீமத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா உயர்ந்த பதவி அடைய முடியாது. இருக்கிறதுலே மிக உயர்ந்த வழி பாபா கொடுக்குற வழி தான் ஸ்ரீமத், இல்லை மத்தின வழி ஸ்ரீனா உயர்ந்த. ஸோ சிவபாபா கொடுக்குற உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவன் கொடுக்குற வழி தான் உயர்ந்த வழியாக இருக்கும். உங்களை தவிர வேறு யாராலையும் இந்த லக்ஷ்மி நாராயண் படத்தை புரிஞ்சிக்க முடியாது. அவங்க வந்து ஜஸ்ட் இந்த படம் நல்லா இருக்குது அழகாக இருக்குன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த லக்ஷ்மி நாராயணன் படத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு உங்களுடைய புத்தியில் என்னெல்லாம் வருது? நிராகார உலகம் வருது. ஏன்னா அங்கேருந்து தான் இவங்க வந்தாங்க. அங்கே இருக்கிற சிவ தந்தை ஞாபகம் வர்றாரு, ஏன்னா அவர் தான் இப்படி ஆக்குனார். சூக்ஷ்ம லோகம் ஞாபகம் வருது. இந்த ஸ்தூல உலகத்துடைய முதலிடை கடை எல்லாமே ஞாபகம் இருக்குது. ஸோ ஒட்டுமொத்த சக்கரமும் உங்களுடைய புத்தியில் வந்துடுது அந்த லக்ஷ்மி நாராயணன் படத்தை பார்த்த உடனே. நீங்கள் வரிசைக்கிரமமான முயற்சியின்படி ஞானம் நிறைந்தவராக ஆகுறீங்க. பாபா கூட இந்த படத்தை பார்த்த உடனே ரொம்ப குஷி அடைகிறாரு. குழந்தைங்களும் அதேமாதிரி அளவற்ற சந்தோஷத்தை அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ மனக்கண்ணில் இந்த லக்ஷ்மி நாராயணனை சொர்க்கத்தை எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கணும். பாபா நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். என்னுடைய அதிர்ஷ்டத்தில் என்ன இருக்குதோ அதை பார்த்துக்கலாம் அப்படி சொல்லக்கூடாது. முயற்சி செஞ்சு தான் அதிர்ஷ்டத்தை நீங்கள் உருவாக்குறீங்க, பரிசாக அடையிறீங்க. தானாக கிடைக்காது, முயற்சி பண்ணணும். ஸோ முயற்சி பண்ண வைக்கிற அப்பா உங்களுக்கு கிடைச்சிருக்கிறார் இல்லையா? அப்படி கிடைச்சும் அவருடைய வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா ரொம்ப கீழான நிலையை அடைஞ்சிடுவீங்க. ஸோ யார் வந்தாலும் முதல்ல இந்த மெடலை வச்சு புரிய வைங்க. ஸோ சொர்க்க நம்ம தர்மத்தை சார்ந்த குழந்தையாக இருந்துச்சுன்னா உடனே எனக்கும் ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. கொடுக்கலாமே, ஏன் கொடுக்கக்கூடாது இல்லையா? ஏன்னா நம்ம தர்மத்தை சார்ந்தவர்கள்னால் உடனடியாக இந்த அம்பு அவங்கள தைக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கும் நன்மை உண்டாகும். ஸோ ஞானம் புரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு கொடுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, மாயையெல்லாம் வரும்போது நம்ம சொல்லி கொடுக்குறோம் இல்லையா, இப்படி இப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இந்த பேட்ச் குத்தணும்னான்ட்டு. அப்போ இந்த பேட்ச் குத்துறதுக்காகவே அவங்க வந்து விகாரத்தில் போய் மாட்டாமல் இருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக விட்டுட்டே போயிருந்தால் கூட அந்த பேட்ச் குத்தணுன்ற ஆசை மீண்டும் இங்கே வர வைக்கும். பாபா வந்து சொர்க்கத்தையே நம்ம உள்ளங்கையில் கொடுக்குற ஒரு வினாடியில் கொடுத்துட்றாரு. நீங்கள் ஒரு பேட்ச் கொடுக்கறதுக்கு யோசிக்கிறீங்க இல்லையா? ஏன்னா இந்த பேட்ச் கொடுக்கறதன் மூலம் சொர்க்கத்தின் ஆஸ்தியை நாமளும் அவங்களுக்கு கொடுக்குறோம். அதனால் உங்களுக்கு பயங்கர சந்தோஷம் இருக்கணும். ஒரு வினாடியில் நான் சொர்க்கத்தின் அதிபதி ஆகிட்டேன் அப்படின்ற சந்தோஷம் இருக்கணும். அதை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த சந்தோஷம் இருக்கும். நீங்கள் சிவபக்தர்களுக்கு இந்த ஞானத்தை கண்டிப்பாக கொடுங்க. சிவராத்திரி வருது இல்லையா? சிவராத்திரி இல்லாட்டினாலுமே பிரதோஷத்தை அப்போவே பார்த்திங்கன்னா நல்ல கூட்டம் தான் வரும். சிவராத்திரினா ஒட்டுமொத்த ஊரே இருக்கும். அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், சிவபாபா சொல்கிறாரு, என்னை நினைவு பண்ணுவதன் மூலமாக நீங்கள் ராஜாக்களுக்கெல்லாம் மேலான ராஜாவாகிறீங்க, ஆக முடியும் என்னை நினைவு பண்ணா அப்படின்னு சொல்லுங்கள்.
ஸோ முழு நாளும் இந்த சேவையே பண்ணிட்டு இருங்க. பனாரஸ் போன்ற இடங்களில் வந்து நிறைய சிவன் கோயில்கள் இருக்குது, அங்கே நல்ல சேவை பண்ண முடியும். ஸோ நீங்கள் சேவை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அங்கேருந்து வெளிப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க இல்லையா, அத்தனை பக்தர்களில் பாபா குழந்தைங்களும் உருவாகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ சேவை செய்கிறது ரொம்ப ஈஸி, முயற்சி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இல்லையா. அது நான் ஒரு தடவை போயிட்டு யாருமே வரலேன்னு விட்டுறக்கூடாது, அதுலேயுமே வருவாங்க, உங்களுக்கு தெரியாது, நீங்கள் நினச்ச நேரம் வராமல் இருக்கலாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு வரலாம். ஸோ முயற்சி பண்ண பண்ண தான் தெரியும், நிறைய பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற சென்டரில் இருக்கிறவங்களும் வருவாங்க இல்லையா, நீங்கள் சேவை செய்கிறீங்க அவங்களோட சேர்ந்து அப்படின்னா உங்களுக்கு சாப்பாடும் அங்கே கிடச்சிடும். ஸோ சேவை செஞ்சு பாருங்கள். காலையில் கோயிலுக்கு போங்க, நைட்டு வாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்க அப்படின்னா காலையில் போயிட்டு நைட்டு வாங்க, அப்போ எவ்வளோ ஜாலியாக இருக்கும், சேவையிலே வாழ்க்கை போச்சு அப்படின்னா இல்லையா. இவங்க வந்து கிருஷ்ணருடைய நாமத்தை ஜபிக்கிறதுலே சந்தோஷம் அப்படின்ட்டு அதுலேயே இருக்கிறாங்க கோயிலே. ஆனால் சேவை செய்கிறது தான் உண்மையான சந்தோஷம், அதில் தான் நமக்கு உண்மையிலே நன்மை. ஸோ அப்போ நம்ம இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும் இல்லையா. நிறைய சென்டர் தேரங்க, நீங்கள் சிவன் கோயில்களில் நிறைய சேவை பண்ண முடியும், ஏன்னா இருக்கிறதுலே மிக உயர்ந்தது சிவன் கோயில் எப்படி சொல்கிறாரு பாருங்க இல்லையா. ஏன்னா அந்த வைப்ரேஷனே தெரியும் சிவன் கோயிலுக்குள்ளே போகும்போது, மற்ற கோயிலுக்கும் சிவன் கோயிலுக்கும் ரொம்ப வித்தியாசம் தெரியும். மும்பையில் பபுல்நாத்துக்கு கோயில் இருக்குது, அங்கே கூட நீங்கள் முழு நாளும் போய் சேவை செஞ்சு நிறைய பேருக்கு நன்மை கொடுக்கலாம். இந்த பேட்ஜ் போதும் உங்களுக்கு இல்லையா, பேட்ஜ் இந்த பேட்ஜை வச்சு நீங்கள் புரிய வைக்கலாம், முயற்சி பண்ணி பாருங்கள். பாபாவுக்கு எவ்வளோ ஆசை பாருங்கள், இவ்வளோ சொல்கிறார் இப்படி பண்ணி பாருங்கள் அப்படி பண்ணி பாருங்கள் இவ்வளோ சொல்கிறார். லட்சம் பேட்ஜ் என்ன, மில்லியன் பேட்ஜ் கூட உங்களால் உருவாக்க முடியும். அதிலும் வயசானவர்கள் வந்து நல்லாவே சேவை செய்யலாம், நிறைய பிரஜைகளை உருவாக்க முடியும். என்னை நினைவு செய்யுங்க அவ்வளவுதான் இல்லையா, நினைவு செஞ்சுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு சேவை செய்யுங்க, அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். ஸோ ஒரு வார்த்தை மன்மனாபவை அதை மறந்துடுறீங்க. ஸோ பாபா சொல்கிறாரு கிருஷ்ணர் கடவுள் கிடையாது இல்லையா, ஒரு சிவத்தந்தை தான் கடவுள். ஸ்ரீகிருஷ்ணர் முழுசாக 84 பிறவி எடுத்தவர், பிறவி எடுக்கிறவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும் இல்லையா. கடவுள் நிராகரர், பிறப்பிறப்பிற்கு அப்பாற்பட்டவர். சிவபாபா தான் ஸ்ரீகிருஷ்ணரை அந்த உயர்ந்த பதவி அடைய வைக்கிறார். இதில் தடுமாற வேண்டிய விஷயம் என்ன இருக்குது இல்லை, பாபா எதுவும் நம்மளை அலையெல்லாம் விடலை. பக்தர்கள் பாருங்கள் கோயில் கோயிலாக போய் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. பாபா சொல்கிற ஜஸ்ட் என்னை நினைவு செய்யுங்க அவ்வளோதான் இல்லையா. சிவன் கோயிலில் நீங்கள் பெஸ்ட்டு சேவை பண்ணலாம், ஃபஸ்ட் கிளாஸான சேவை பண்ண முடியும். ஆனால் சேவையில் வெற்றி அடையணும் அப்படின்னா ஆத்ம உணர்வில் நிலைச்சிருந்து சேவை செய்யுங்க, அப்போ தான் வெற்றி ஈஸியாக கிடைக்கும். உங்களுடைய மனசு சுத்தமாக இருந்தால் போதும், உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேறும். பாபா குறிப்பாக பனாரஸில் போய் சேவை செய்கிறதுக்கு ஆலோசனை கொடுக்குறாரு, ஏன்னா அங்கே வந்து ரிட்டையர் ஆனவங்களுக்கான ஆசிரமம், வானப்பிரஸ்த நிலையில் இருக்கிறவங்களுக்கான ஆசிரமம் இருக்குது நிறையா, அங்கெல்லாம் போய் நீங்கள் சேவை செய்யலாம். அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் நாங்கள் பிரம்மாவுடைய குழந்தைகள், பிராமணர்கள், இந்த பிரம்மா வாய் வழியாக சிவத்தந்தை எங்களுக்கு சொல்கிற மகாமந்திரம் என் ஒருவனை நினைவு செய்யுங்க, உங்களுடைய பாவங்களை எல்லாம் அழிக்கப்பட்டுடும். உங்களுடைய பாவத்தை அழிக்கிறதுக்கு வேறு வழியே கிடையாது சிவபாபாவுடைய நினைவை தவிர. பகல்லேருந்து நைட்டு வரைக்கும் சிவன் கோயிலே இருந்து சேவை பண்ணுங்கள் இல்லையா. நிறைய பேர் பார்த்திங்கன்னா காலேஜ் முடித்ததுக்கப்புறம் வேலை கிடைக்காத அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு கூட எங்கேனாச்சும் போய் சுற்றிட்டு நைட்டு தான் வருவாங்க, அதில் அவங்களுக்கு ஒரு ஜாலி இல்லையா. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஜாலி என்னது, சேவை தான். காலையில் போயிட்டு நைட்டு வாங்க, அவ்வளோ சேவை செய்யுங்க, முயற்சி பண்ணி பாருங்கள், புரியும். சிவபாபாவே சொல்கிறாரு எனக்கு நிறைய கோயில்கள் இருக்குது, அங்கே உங்களை யாரும் எதுவுமே சொல்லவும் மாட்டாங்க, ஏன்னா நீங்கள் சிவனை மகிமை பாடுறீங்க, நிறைய மகிமை பாடுறத பார்த்தா அவங்களுக்கு சந்தோஷந்தான் வரும். அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் இந்த பிரம்மா கூட ஒரு பிராமணன் தானே தவிர தேவதை கிடையாது, இந்த பிரம்மா கூட சிவபாபாவைத்தான் நினைவு செஞ்சு அந்த மகாவிஷ்ணு பதவியை அடையிறாரு அப்படின்னு புரிய வைங்க. இந்த பிரம்மா உடல் மூலமாக சிவபாபா சொல்கிறார் நிரந்தரமாக என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கன்றார். இது ரொம்ப ஈஸி, நினைக்கிறது கஷ்டமெல்லாம் கிடையாது. நீங்கள் பட்டினி கிடக்க தேவையில்லை, வாயால் எதுவும் மந்திரம் முணுமுணுக்க தேவையில்லை, ஜஸ்ட் அவரை நினைவு பண்ணிகிட்டே இருங்க.
அதிலும் வயதானவர்கள் போய் சேவை செஞ்சீங்கன்னா உங்களை யாரும் மரியாதை குறைவாகவும் பேச மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்கலன்னா கூட உங்கள் கூட சண்டைக்கு வர மாட்டாங்க. இன்னும் பனாரஸில் வந்து அந்த அளவுக்கு சேவை நடக்கலை அப்படின்னு பாபா அப்போ சொல்லியிருக்கார். மேபி இப்போ நடக்கலாம். ஸோ இந்த மெடல் மற்றும் படங்களை வச்சு புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. யாராவது ரொம்ப ஏழையாக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு பேஜை ஃப்ரீயாகவே கொடுக்குறோன்னு சொல்லுங்கள் அவங்க ஆர்வமாக இருந்தால். அதே பணக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், இந்த பேஜுக்கு நீங்கள் ஏதாவது கொடுக்குறீங்க அப்படின்னா, அன்பளிப்பாக கொடுக்குறீங்க அப்படின்னா, நாங்கள் இதை வச்சு இன்னும் நிறைய பேட்ச் உருவாக்குறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும், நிறைய பேருக்கு இதனால் நன்மை நடக்கும்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக கிறிஸ்தவர்களும் பார்த்திங்கன்னா அப்படி தான் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ வெளிநாட்டிலேருந்து இங்கே காசு வருது அப்படின்னா அவங்க எதுக்கு அனுப்புகிறாங்க? அந்த மதம் வளர்ச்சி அடையணும், நம்ம கண்டுகிட்ட இந்த சத்தியத்தை உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதை வச்சு தான் ரொம்ப ஏழ்மையான நாடுகள்லாம் அவங்க சேவை செய்கிறாங்க. ஆனால் உண்மையான கடவுளை பற்றி நமக்கு தான் தெரியும் இல்லையா. ஸோ அப்போ நாம் எப்படி சேவை செய்யணும்? நாம் பண்ணுற இந்த வியாபாரம் இதுதான் இருக்கிறதுல நம்பர் ஒன் வியாபாரம் இல்லையா. நம்மக்கிட்ட தேவையில்லாததெல்லாம் பாபாட்டை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக உலக ராஜ்யத்தையே அடையிறோம். இப்போ இந்த உடல் பொருள் ஆவியை ஈஸ்வரிய சேவையில் அர்ப்பணிக்கிற மாதிரி. ஸோ இதுதான் நம்பர் ஒன் வியாபாரம். இதை முயற்சி செஞ்சு பாருங்கள், எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது அப்படின்ட்டு. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைங்களுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். நம்மளும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் சொல்கிறோம். உதாரணக்கான முக்கிய சாரம், பாபா கொடுக்குற இந்த ஞானத்தை எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிங்க, தாரணை பண்ணுங்கள், சேவையும் செய்யுங்க. யார் நல்ல சேவை செஞ்சு நல்ல குணமுடையவராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. பாபாவுடைய நினைவில் இருந்து எல்லா காரியத்தையும் செய்யக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்துங்க. சேவையில் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா ஆத்ம உணர்வில் நிலைச்சிருந்து சேவை செய்யுங்க. உங்களுடைய புத்தியை உங்களுடைய மனசை சுத்தமாக வச்சுக்கோங்க. எந்த அசுத்தமான காரியமும் செய்யாதீங்க. இப்போ தானாகவே சேவையில் வெற்றி கிடைக்கும். வரதானம் உங்களுடைய அமைதி சக்தியின் மூலமாக ஒரு வினாடியில் முக்தி ஜீவன் முக்தி அனுபவத்தை கொடுக்கக்கூடிய விசேஷ ஆத்மாகங்கள். அதுக்கு விளக்கம், விசேஷ ஆத்மாக்களுடைய மிக முக்கியமான விசேஷம் அல்லது இறுதிக்கட்ட விசேஷம். ஏன் இறுதிக்கட்ட விசேஷம் அப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த சக்தி வந்து அது வர்றது தான் கடைசி ஸ்டேஜ். அது என்ன அப்படின்னா, ஒரு வினாடியில் எதிர இருக்கிறவங்களுக்கு முக்தி அடைஞ்சால் எப்படி இருக்கும்ன்ற அந்த அனுபவத்தை ஏற்படுத்த முடியணும். ஜீவன் முக்தி, சொர்க்கம் எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங், அந்த உணர்வை வந்து ஏற்படுத்த முடியணும். ஸோ அந்த நிலை இறுதியில் வரும் இல்லையா, அதுதான் பாபா சொல்கிறார். விசேஷ ஆத்மாக்களுடைய இறுதி விசேஷம் இது. அவங்க சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வழியை காட்ட மாட்டாங்க, முக்தி அடைகிறதுக்கான வழியை மட்டும் காட்ட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக முக்தி அடைகிறதுனா என்னன்ற அனுபவத்தை ஏற்படுத்துவாங்க, அதாவது அமைதியின் அனுபவத்தை ஏற்படுத்துவாங்க. முக்தியில் என்ன கிடைக்குது? அமைதி கிடைக்குது. அதேமாதிரி சொர்க்கத்தில் அதீந்திரிய சுகத்தில் இருப்போம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதீந்திரிய சுகம்னா என்னென்ன அனுபவம் பண்ண வைப்பாங்க ஒரு வினாடியில். ஸோ சொர்க்கத்துடைய அனுபவம் தான் சந்தோஷம், பரந்தாமத்துடைய அனுபவம் தான் அமைதி. அது அமைதியான இடம் இல்லையா. அதனால் யார் உங்கள் முன்னாடி வந்தாலும் ஒரு வினாடியில் அமைதியும் சந்தோஷமும் அனுபவம் பண்ண வைங்க. அந்த அளவுக்கு அதிவேகத்தில் உங்களால் அனுபவம் பண்ண வைக்க முடியுது, அந்தளவுக்கு அதிவேக முயற்சி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, சயின்ஸையே இந்த சைலன்ஸ் ஜெயிக்கிறத எல்லோரும் பார்ப்பாங்க, இந்த அமைதி ஜெயிக்கிறத பார்ப்பாங்க. ஏன்னா சயின்ஸில் இப்போ உதாரணத்துக்கு வந்து டிப்ரெஷன் இருந்தால் தூங்க வைக்கிற மாத்திரை தான் இருக்குது, டிப்ரெஷனை சரி பண்ணுற மாத்திரை கிடையாது இல்லையா. ஆனால் உங்கள் முன்னாடி வந்தோடனே டக்குன்னு அந்த அமைதி ஆனந்தம் எதுவும் மாத்திரைலாம் சாப்பிடாமல் வருதுன்னா சயின்ஸ் இந்த சைலன்ஸ் ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அதை பார்ப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் பவர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படியே சொர்க்கத்தின் அனுபவத்தை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கும்போது தான் மற்றவர்களுக்கு அனுபவம் கொடுக்க முடியும். அப்போ எல்லோருடைய வாயிலிருந்தும் ஆஹா ஆஹான்ற வார்த்தை தான் வெளிப்படும். அப்போ பாபா வெளிப்படுற காட்சிகள் உங்கள் முன்னாடி நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ தெரிஞ்சுக்குவாங்க இவங்க கடவுளுடைய குழந்தை தான்
அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. ஸ்லோகன் இது பார்த்தீங்கன்னா, பைபிளில் இயேசு கிறிஸ்துவ முன்னாடி நீ தான் கடவுளுடைய குழந்தை நான் எப்படி நம்புறதுன்னு நிறையா மக்கள் கேட்பாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி நிறைய அதிசயம் நடந்துச்சு அதெல்லாம் பார்த்து நீங்கள் நம்பலையான்னு கேட்பார். ஆனால் நம்ம முன்னாடி வரும்போது அப்படி கேட்கக்கூடாது, அப்போவே அவங்க அனுபவிக்கணும் சொர்க்கத்தின் சுகத்தை இல்லையா. ஸோ அப்போ பிரத்யக்ஷ காட்சி அவங்க வாயிலிருந்து வெளிப்படும், இவங்க தான் கடவுளுடைய குழந்தை, கடவுள் வந்திருக்கிறாரு அப்படின்ற சத்தம் வரும். ஸ்லோகன் நம்ம பாபாவுடைய ஒவ்வொரு கட்டளையும் கேட்கக்கூடிய, அந்த கட்டளைக்கே நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய உண்மையான விட்டில் பூச்சி ஆகணும். இன்றைக்கி அவ்யக்த ஸ்திதிக்கான பயிற்சி. இப்போ பாருங்கள், ஒரு நெருப்பில் வந்து அப்படியே விழுந்து தன்னை அர்ப்பணிக்கிறது விட்டில் பூச்சி. அந்த மாதிரி இங்கே அர்ப்பணிக்கிறதுனா சாகிறது கிடையாது. பாபா வழி என்னவோ அதுதான் என்னுடைய வழி, எனக்குன்னு தனி வழி கிடையாது இல்லையா. ஸோ அதுக்கு பேர் தான் அர்ப்பணம் ஆகிறது. ஒரு விட்டில் பூச்சி மாதிரி பாபாவுடைய ஒவ்வொரு கட்டளைக்கும் அர்ப்பணம் ஆகணும். அவ்யக்த ஸ்திதிக்கான பயிற்சி. என்னுடைய ஒவ்வொரு எண்ணத்திலும் எனக்கும் எல்லோருக்கும் நன்மை மட்டும் அடங்கியிருக்கா, அல்லது தேவையில்லாத வீண் எண்ணெல்லாம் யோசிக்கிறேனா அப்படின்னு செக் பண்ணு. ஒரு வினாடிக்கு எத்தனை எண்ணங்கள் வருதுன்னு பாருங்கள். அந்த எண்ணங்களில் எத்தனை பயனுள்ள எண்ணங்கள், நன்மை செய்யக்கூடிய எண்ணங்கள், எத்தனை தேவையற்ற எண்ணங்கள் அப்படின்னு செக் பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணத்துக்கும் செயலுக்கும் டிஃப்ரென்ஸே இருக்கக்கூடாது, வித்தியாசமே இருக்கக்கூடாது. எதை யோசிக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் செய்யணும். யோசிக்கிறதெல்லாம் செய்ய முடியுமா? அப்போ செய்கிற மாதிரி விஷயத்தை மட்டும் யோசிக்கணும் இல்லையா. பாபா நெட்சனர் இல்லையா, கொஞ்சமாக யோசிங்க அதிகமாக செய்யுங்க. எந்த அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அது வீண் எண்ணங்களாக தான் இருக்கும். ஏன்னா அதை செயல்படுத்தவும் முடியாது இல்லையா. ஸோ அதனால் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யணும், அதுக்கு மேலே நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஏன்னா எண்ணங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையின் விலைமதிப்பற்ற பொக்கிஷம். எப்படி ஒரு ஸ்தூல பொக்கிஷத்தை நீங்கள் வீணாக்க மாட்டீங்களோ அதேமாரி ஒரு எண்ணத்தை கூட வீணாக்காதீங்க. அப்போ வீண் விஷயத்தை யோசிக்கிறது எண்ணத்தை வீணாக்கிட்டீங்கன்னு தானே அர்த்தம் இல்லையா. நம்மளுடைய நேரம் எண்ணம் இதுவுமே மிகப்பெரிய பொக்கிஷம். ஸோ தேவையற்ற விஷயத்தில் இதில் நீங்கள் வீணாக்கக்கூடாது, ஒரு எண்ணத்தை கூட வீணாக்கக்கூடாது. செம்ம பவர்ஃபுல்லான ப்ராக்டிஸ் இல்லையா. கவனம் கொடுத்த இந்த ஒன்றத்தை மட்டும் சதா ஞாபகம் வச்சாலே போதும், கண்டிப்பாக நாராயணன் ஆயிடலாம். ஒரு எண்ணத்தை கூட நான் வீணாக்க மாட்டேன், ஒரு வினாடி கூட நான் வீணாக்க மாட்டேன். எல்லாமே அந்த நாராயணன் பதவியை அடையிறத நோக்கி தான் இருக்கணும். உலகத்துக்கு நன்மை செய்கிறதாக மட்டும்தான் இருக்கணும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா, தேங்க்யூ பாப்தாதா. குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.